ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விஐடி சேலம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ இ 40 ஒரு மாடல் மொபைலு, நோ சர்வீஸ் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நெட்ஒர்க் ரிலேட்டடான கால் போட்டிருக்கிறோம், சரிங்களா? ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மொபைல் கடையிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நோ சர்வீஸு, இப்போ ஒரு மொபைல் வந்து நோ சர்வீஸ் நம்மக்கிட்ட வருதுன்னா பேசிக்காக நம்ம செக் பண்ண வேண்டியது 4G சைடில் பிரச்சனையா, அல்லது 2G ஒர்க் ஆகுதா, அல்லது 4G சைடில் பிரச்சனையாங்கிறது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல ஏர்டெல் சிம் போட், அதாவது ஏர்டெல் பிஎஸ்என்எல் இந்த மாதிரி 2G ஒர்க் ஆகிற சிம் இருக்கு இல்லைங்களா, அந்த சிம்மை போட்டு முதல்ல நெட்ஒர்க் வருதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம எந்த செக்ஷன் போய் பார்க்குறதுங்கிறது டிசைட் பண்ணோம். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ நெட்ஒர்க் வரது கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது ஐஎம்ஐ நம்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா *06# போடுறோம். ஸோ இப்போ ஐஎம்ஐ நம்பர் ஷோ ஆகுது. ஸோ ஐஎம்ஐ சைடில் எதுவும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ஐஎம்ஐ காட்டில் அப்படின்னா அப்போ நெட்ஒர்க் வராது. இப்போ ஐஎம்ஐ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பேண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஐ இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக பேஸ் பேண்டும் இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அபவுட் ஃபோனில் போயிட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் போனோம் அப்படின்னா, ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பேண்ட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சில நம்பர்ஸ் காட்டுது, சரிங்களா? ஸோ ஐஎம்ஐயும் இருக்குது, பேஸ் பேண்டும் இருக்குது, ஆனால் நெட்ஒர்க் வரல, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2G ஒர்க் ஆகுது, 4G ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டா, இல்லை எந்த நெட்ஒர்க்குமே எடுக்கலையா அப்படின்றத முதல்ல நம்ம கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ ஆல்ரெடியாக ஒரு கடைக்கார ஒரு சிம்மோட தான் கொடுத்துருக்காரு. என்ன சிம்னா ஏர்டெல் சிம் போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அப்போ இந்த ஏர்டெல் சிம்மு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நெட்ஒர்க் இன்டர்நெட்டில் போகிறேன். ஸோ இப்போ மொபைல் நெட்ஒர்க்கில் என்ன காட்டுதுங்க, சரி, மொபைல் நெட்ஒர்க்கில் ஏர்டெல் அப்படின்ற மாதிரி காட்டுது, சரிங்களா? ஸோ அப்போ சிம்மு டிடெக்ட் ஆகுது, நம்ம போட்டிருக்கிற சிம்மு டிடெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த உள்ளே போனோம் அப்படின்னா ப்ரிஃபர் நெட்ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக 4G செலக்ட் ஆயிருக்கு. அதில் என்னென்னு மாற்றி விட்றேன் அப்படின்னா 2G நெட்ஒர்க்கு மாற்றி விட்றேன். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஃபர் நெட்ஒர்க்கு 4G 2G மாற்றினீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நெட்ஒர்க் வந்துடும். ஸோ அப்போ 2G மாற்றினா டவர் வருது, கால் போது வருது, இன்டர்நெட் கூட எனக்கு ஒர்க் ஆகுது, ஆனால் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது அப்படின்னாங்கன்னா அப்போ 2G சைடு ஓகே தான். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது 4G ரிலேட்டடாக தான் போய் பார்க்கணும். 4G ரிலேட்டடா 4G ஏசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜஸ் APTAC அப்படின்ற மாதிரி நீங்கள் போகணும். பட் ஆனால் இது 2G நம்ம செலக்ட் பண்ணியுமே நமக்கு நெட்ஒர்க் வரல. ஸோ இப்போ இது என்ன கம்பெனின்னா கம்ப்ளீட்டாக எந்த நெட்ஒர்க் எந்த பேண்டுமே எடுக்கலை, 2G பேண்டும் எடுக்கலை, 4G பேண்டும் எடுக்கலங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு, சரிங்களா? ஸோ இப்போ நான் 2G சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஆனால் நெட்ஒர்க் எதுவுமே வரல, சரிங்களா? அப்போ கம்ப்ளீட்டாக எந்த பேண்டுமே எடுக்கலை அப்படின்னா இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது RFIC தான். அதாவது இப்போ குவால்காம் சிப்செட் போட்டிருந்தாங்கன்னா WTR SDR அப்படின்ற பிராண்டில் ரெண்டு சிப்பு போட்டிருப்பாங்க. அதே மீடியாடெக்காக இருந்ததுன்னா மீடியாடெக் RFIC போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம்னு ஒரு ப்ராசர் உள்ள போட்டிருக்காங்க, சரிங்களா? அதாவது UNISOC இப்போ பேர் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் தான் இருக்குது. அப்போ RFIC ஸ்பெக்ட்ரம் தான் இருக்குது. பட் ஆல்ரெடி அது நெட்ஒர்க் ஷீல்டெல்லாம் பிரித்து கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. பட் ரெடி ஆகலாம்னு போது தான் நம்மகிட்ட வந்திருக்கு. பட் மெயினாக என்ன பிரச்சனைனா இதுக்கு ஸ்கிமேட்டிக்கோ ஆட்வைசரிஸனோ போனியோ சைடில் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத ஓப்பன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். சரி, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஷீல்டெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது, சரிங்களா? ஏன்னா ஒரு மொபைல் கடைக்காரன் தான் வந்து கொடுத்தாருன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ ஆல்ரெடி அவர் ஷீல்டெல்லாம் கழட்டி ஐசிலாம் ஹீட் பண்ணி பார்த்துருக்காரு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கடைக்காரங்க பண்ணுற வேலையே அதுதான், சரிங்களா? ஐசி ஹீட் பண்ணால் ரெடி ஆயிராதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் மட்டும் சொல்லும்போதே சொல்லுவாங்க, நான் தான் சார் ப்ளோ பண்ணேன், ஆன்மே நெட்ஒர்க் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்தாரு, சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்னன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ RF கேபிள் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு, சரிங்களா? இப்போ RF கேபிள் கனெக்ட் ஆகிற RF கனெக்டர் இது. ஸோ இந்த RF கனெக்ட்லேருந்து இது வந்து டெஸ்ட் கனெக்டர். ஸோ இப்போ இது வந்து என்ன ஐசின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2G ஐசி, அதாவது 2G பவர் ஆம்பிஃபையர் சொல்கிறோம், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா RFIC. இப்போ நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இப்போ WTR SDR அப்படின்றது குவால்காம் செக்செட் போட்ட ஃபோனில் WTR SDR அப்படின்ற RFIC யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ப்ராசர் தான் போட்டிருக்கிறாங்க இதில். ஸோ இப்போ அதுக்கான அவங்களுடைய ஓன் சிப்பே இதில் போட்டிருக்கிறாங்க, ஸ்பெக்ட்ரம் SPRD அப்படின்ற ஐசி, SR3595D அப்படின்ற ஐசி தான் போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி 2G பேண்டும் ஒர்க் ஆகலை, 4G பேண்டும் ஒர்க் ஆகலை, சரிங்களா? 2G பேண்டும் ஒர்க் ஆகலை, 4G பேண்டும் ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ நம்ம RFIC சைடு தான் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொன்னோம். ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணோம், அந்த ஐசி நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ்லாம் வருதா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணுவோம், சரிங்களா? ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த மாடலுக்கான ஸ்கிமேட்டிக் டயராமும் கிடையாது, ஹார்ட்வேர் சொல்யூஷனும் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேசிக் கான்செப்ட், இப்போ ஒரு RFIC-னா அதுக்கு 2 வோல்டேஜ் வரும், 1.2, 1.8, சோர்ஸ் அதில் 1.0, 1.2 அப்படின்ற மாதிரி 2 வோல்டேஜ் வரும். ஸோ அப்போ அந்த வோல்டேஜ்லாம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்து அந்த ஐசி நம்மகிட்ட இருக்குது, ஐசி நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ பேசிக்காக நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னதான் ஐஎம்ஐ பேஸ் பேண்ட்லாம் இருக்குது, அதே மாதிரி 2G பேண்ட் ஒர்க் ஆகலை, ஸோ 4G எடுக்கலை. ஸோ கம்ப்ளீட் நோன் சர்வீஸ் அப்படின்றதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ RFIC சைடு தான் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது.
ஸோ இப்போ முதல்ல அதுக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ்லாம் வருதான்னு இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். செக் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐசி ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம முதல்ல நம்ம சிம்மை கனெக்ட் பண்ணி சிம்மை போட்டுட்டு தான் நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஏர்டெல் சிம் ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்குறாரு. ஸோ அந்த சிம்மையும் நான் உள்ளே லாகின் பண்ணிக்கிறேன். மொபைலும் ஆன் ஆயிடுச்சு. மொபைல் ஆன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஒர்க்கிங் வோல்டேஜஸ் வருதான்ற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எந்த கெப்பாசிட்டியில் வருதுன்றது நமக்கு தெரியல. ஏன்னா ஸ்கிமேட்டிக் இருந்ததுன்னா இப்போ எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஆனால் அந்த ஐசி சுற்றி நம்ம காமனாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ செட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆனாய் பூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி காட்டுறேன். சரி ஓகே. ஸோ மல்டிமீட்டர் மேக்னெட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ சும்மா பிளக்இன் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் ஐசிங்க ஆர்எஃப் ஐசி. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டி வச்சு பார்க்கலாம். 1.0 வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது மல்டிமீட்டரோட ப்ரோப் வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் தான் பிடிக்கணும். பக்கத்தில் மூடிச்சுன்னா ஷார்ட் ஆகி போயிடும். வோல்டேஜ் வந்தது பட் ஆனால் இப்போ வரல பக்கத்தில். ஸோ பக்கத்தில் ஷார்ட் பண்ணாமல் தான் செக் பண்ணுவோம். ஸோ அகைன் வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 1.2 வோல்டேஜ் இந்த கெப்பாசிட்டியில் வருது. ஸோ அடுத்து இங்கே ஒரு கெப்பாசிட்டி போட்டிருக்கிறாங்க. இதில் 1.8 வோல்ட் என்ன வருது சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் 1.2 அண்டு 1.8. ஸோ ரெண்டு வோல்டேஜுமே வருது. ஸோ இப்போ நமக்கு ஸ்கிமேட்டிக் இல்லாதனால இப்போ நம்ம சுற்றி செக் பண்ணதில் இந்த ரெண்டு கெப்பாசிட்டியில் தான் 1.8 வோல்ட் வருது. வேறு இதிலையும் வர மாதிரி தெரியல. சரி ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட் வருது. ஸோ அப்போ ஆர்எஃப்ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் ரெண்டுமே ஓகே தான். பட் ஆனாலுமே நோய்ஸ் சர்வீஸ் தான் வருது. ஆல்ரெடி க்ளோ பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஐசி கம்ப்ளைண்ட்டாக கூட இருக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ அந்த ஐசி நம்ம வாங்கி வச்சுருக்குறோம். ஸோ அந்த ஐசி ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துடலாம். என்ன ஐசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஆர்டி SR3595D அப்படின்ற ஐசி தான். சேம் சிப்பு தான் சரிங்களா. ஸோ இந்த ஐசி நம்ம எடுத்துட்டு இதை நம்ம வச்சு ஆன் பண்ணி பார்த்துடலாம். எப்பயுமே வந்து ஒரு ஐசி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாட் பொசிஷன் பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் இங்கே இருக்குது. இந்த ஐசி சாரி இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த லொக்கேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இல்லைன்னா ஜஸ்ட்டு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்ஷன் மாற்றி வைக்காமல் இருப்பீங்க. ஓகே, இப்போ அந்த ஐசியை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதோடைய ஃப்ளக்ஸ் எல்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க.
ஸோ ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த கெப்பாஸ் மட்டும் அவரோட பொசிஷன் ஓகே. இப்போ கெப்பாஸ் மட்டும் அந்த பொசிஷன் எங்கே போயிடுச்சு, மரியாதை உட்கார வச்சாச்சு. சரி ஓகே, இப்போ ஐசி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த பேடை நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ நமக்கான சர்ஃபேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால, இடம் ரொம்ப கம்மியாக குறுகலாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற காம்பண்ட் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் பேடை நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். முதல்ல அதில் இருக்கிற லெட்டெல்லாம் அயான் வச்சு நான் முதல்ல எடுத்துக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டர் கெப்பாசிட்டிலாம் அயனோட ஒட்டிட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை நீங்க கவனிக்கல அப்படின்னா மறுபடியும் ஐசி மாத்தினதுக்கு அப்புறமும் நெட்ஒர்க் வராது. ஸோ என்ன ஒர்க் பண்ணீங்களோ அது ரெடி ஆகாது, சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் பிகினருக்கு சொல்றது என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஐசி ஒரு சிப்பை கழுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த ஐசி ரீஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் செட் ஆன் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது காம்பண்ட் ஏதோ மிஸ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவையில்லை. ஸோ புதுசாக பண்ணுறவங்க இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சில இடங்களில் காமன் டிஃபால்ட்டாகவே இருக்காது. ஸோ அப்போ நமக்கு அயன் வச்சு க்ளீன் பண்ணும்போது சரியாக கவனிக்காமல் ஒரு ரெஸ்டர் அதோட வந்துடுச்சுன்னா கூட நாம நினச்சிக்குவோம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே அது இல்லையாட்டிருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவோம். பட் அது சப்ளை லைனாக அல்லது டேட்டா லைனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. நமக்கும் தெரியாத இடத்துல காமன் இருந்ததே நமக்கு தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட். ஸோ பேடை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஐசி பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் வாங்குற நியூ ஐசி ஆல்ரெடி ரீபாலில் தான் இருக்கும். பட் ஏன்னா அதோட மெல்டிங் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலர் அதோட டெம்பரேச்சரை லோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் ஸ்டென்சில் எடுத்து நம்ம பிபிடி அப்ளை பண்ணி லோ பண்ணுவாங்க. பட் தேவையில்லை, நம்ம அப்படியே கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி ஐசி எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம், இது குட்டி ஐசி, ஃப்ளக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஐசி வச்சுட்டு ப்ளோ பண்ணும்போது ஐசி நகர்ந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஐசி ஃபிட் ஆகிற வரைக்கும் தான். இப்போ நீங்கள் இனிஷியலாக ஐசி வச்சுட்டு ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஹீட் பண்ணும்போது ஐசி ஒரு 60% ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃப்ளக்ஸ் உள்ள அப்ளை பண்ணிங்கனாலுமே ஐசி நகராது. பட் இனிஷியல் ஸ்டேட்டஸில் நீங்கள் நிறைய ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஹீட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஃப்ளக்ஸ் வந்து பாயில் ஆகும்போது ஐசி தள்ளி விட்டுரும். ஸோ அதனால் ஃப்ளக்ஸை கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரீபாலில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இதை ரீபால் பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்படியே தான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். டாட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் தான் நம்ம பார்த்து வச்சுருந்தோம். ஸோ கரெக்டாக உட்கார வச்சாச்சு. ஸோ எடுக்கிறதுக்கான டெம்பரேச்சரும் வைக்கிறதுக்கான டெம்பரேச்சரும் எல்லாம் ஒன்று தான். இப்போ நான் வச்ச ஃப்ளக்ஸிலேயே கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணுறேன் ஐஸ் உட்கார வரைக்கும். அதுக்கப்புறம் நான் ஐசி டிப் பண்ணி பார்க்கறதுக்கு லைட்டாக ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்குவேன். இனிஷியலாக ஃப்ளக்ஸ் அதிகமாக வச்சிங்கன்னா ஐசி நகர்ந்துடும். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நான் சொல்கிறது என்னென்னு புரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் காட்டும்போது அடியில் இருக்கிற லெட்டு லைட்டாக மெல்ட் ஆகி ஓரளவு பேடோட ஒட்டிக்கும். ஸோ ஒன்று ரெண்டு பேடு ஒட்டிச்சுன்னா கூட அதுக்கப்புறம் ஐசி வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணினாலுமே அந்த இடத்த விட்டு நகராது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளக்ஸ் என்னவெல்லாம் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ ஃப்ளக்ஸ் வச்சிங்கனாலுமே ஐசி நகராது. கெப்பாஸ் கொஞ்சம் கோணையாக இருந்ததுனால நேர்படுத்திட்டேன். இப்போ பக்கத்தில் அந்த கெப்பாஸ் இருக்கிற லெட்டெல்லாம் மெல்ட் ஆகுது, தெரியுதுங்களா?
ஸோ அப்போ அந்த மெல்ட் ஆகும்போது நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ ஐசி கடையில் இருக்கிற லைட்டும் மெல்ட்டிங் ஸ்டேஜ் வந்திருக்கும் அப்படின்ட்டு. அந்த டைமில் லைட்டாக ஐசி அந்த மாதிரி ரொம்ப டிப் பண்ணக்கூடாது, லைட்டாக நீங்கள் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐசி மாதிரி பழைய பொசிஷனில் வந்து உட்காரும். ஸோ அப்போ உள்ளே கரெக்டாக உட்காந்துக்கிச்சு, பொசிஷன் உட்காந்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ என்ன டைமிங்கில் டிப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளக்ஸ் அப்ளை செகண்ட் டைம் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஐசி சுற்றி காட்டும்போது அந்த சைடில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டர் மாதிரி லெட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப்பில் நல்லாவே ஒரு மாதிரி மின்ற மாதிரி தெரியும். அப்படி தெரியும்போது ஐசி கடியில் இருக்கிற லெட்டு மெல்ட் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் நீங்கள் லைட்டாக டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நகரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ண ஆரம்பித்த உடனே டச் பண்ணுவாங்க, அது பிடிச்சே இருக்காது, அப்புறம் ஐசி நகர்ந்துடும், பாலெல்லாம் ஒன்று ஒன்று கொலாப்ஸ் ஆகிடும், அப்போ மறு எடுத்து நீங்கள் ரீமால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, ஐசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து போட்டு ஆன் பண்ணி நெட்ஒர்க் வருதாங்கிறத பார்த்துடலாம். ஓகே, செட் ஆன் பண்ணியாச்சு சரிங்களா. செட் ஆன் ஆகிட்டு இருக்கு, ஏர்டெல் சிம் தான் போட்டிருக்கிறோம் ஓகேங்களா, ஏர்டெல் சிம் தான் போட்டிருக்கிறோம். ஸோ நெட்ஒர்க் வருதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நெட்ஒர்க் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஆண்டனா நம்ம பேக் டோர் ஃபிக்ஸ் பண்ணல, ஸோ அதனால் டவர் ரேஞ்ச் கம்மியாக காட்டுது சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ எல்டி அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ நெட்ஒர்க் வந்துருச்சு, ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐசி தான் ப்ராப்ளம் சரிங்களா. ஸோ இப்போ என்னென்னா இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக என்னால் எதுவும் சொல்ல முடியல, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாடலுக்கான ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லை. ஸோ ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தது அப்படின்னா இப்போ டயக்ராம் வச்சு உங்களுக்கு நீட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டயக்ராம் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் இல்லாத மாடலையும் நீங்கள் அட்டன் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியணும் சரிங்களா. முதல்ல பால் ஃபைண்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நெட்ஒர்க் வரலன்னு கொடுத்தாங்கன்னா சும்மா வந்து நான் ஆர்எஃப்ஐசி மாற்றுறேன், ஃபோர் ஜிஐசி மாற்றுறேன், ஏன்னா எனக்கு ஒருத்தர் அப்படி தான் சொல்கிறார், டூ ஜிஐசி மாற்றிட்டேன் சார், ஆர்எஃப்ஐசி மாற்றிட்டேன், ஃபோர் ஜிஐசி மாற்றிட்டேன், நெட்ஒர்க் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சரிங்களா. இப்போ நெட்ஒர்க் வரலங்கும் போது எதுக்கு மூணு ஐசி மாற்றணும், முதல்ல என்ன ப்ராப்ளம் ஓகேங்களா, அதாவது ஃபோர் ஜி டூ ஜி எடுக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் டூ ஜி எடுக்குது, ஃபோர் ஜி மட்டும் தான் எடுக்கிறேன்னா ஃபோர் ஜி சைடில் போய் பார்க்கலாம். இல்லை சார் டூ ஜி எடுக்கல, ஃபோர் ஜி கம்ப்ளீட்டாக எந்த நெட்ஒர்க்குமே வரல அப்படின்னா அப்போ டபிள்யூடிஆரா டூ ஜிஐசியா அப்படின்ற மாதிரி போகலாம். பட் அது மாத்திறதுக்கு முன்னாடி கூட இப்போ அதுக்கான ஒர்க்கிங் வோல்டேஜஸ் எல்லாம் என்னென்ன வோல்டேஜஸ் வருது, அப்போ ஸ்கிமேட்டிக் இருந்தால் உங்களுக்கு ஈஸி என்னன்னா இப்போ டபிள்யூடிஆர்னா அதுக்கு வோல்டேஜஸ் என்னென்ன வோல்டேஜஸ் வருது, அது எங்கே என்னென்ன கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க, அப்போ அது எந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வோல்டேஜ்லாம் ஓகே அப்போ நெட்ஒர்க் வரல அப்படின்னா அப்போ அடுத்து நம்ம ஐசி சேஞ்ச் பண்ணுறோம். பட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மி 9 பவர் அது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் எல்லாமே ஓகே, ஐசி மாற்றியாச்சு, பட் ஐசி மாற்றியுமே நெட்ஒர்க் வரல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஃப்பி டேட்டா கிளாக் அப்படின்ற மாதிரி ரெண்டு கம்யூனிகேஷன் லைன் இருக்குது, அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா லைனில் சாசரிக்கிட்டு இருந்தது, அப்புறம் அதை கிளியர் பண்ணோடனே தான் ஃபோர் ஜி நெட்ஒர்க் எடுத்தது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ நெட்ஒர்க் வரல அப்படின்னா அது ப்ராப்பரான வேலை நம்ம போய் அட்டன் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக நமக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும். பட் இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் இல்லைன்றனால தான் நம்மகிட்ட கொடுத்தாங்க. பட் எப்படி நம்ம ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி போனோம். இப்போ டபிள்யூடிஆர்னா அதுக்கான ஒர்க்கிங் வோல்டேஜஸ் ரெண்டு வோல்டேஜ் வரும் அப்படின்ற மாதிரி கான்செப்டை தான் நான் செக் பண்ணேன். ஸோ ரெண்டு வோல்டேஜும் வந்தது. பட் அப்போ ஏன் நெட்ஒர்க் வரல அப்படிங்கும் போது இப்போ ஐசி பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னா தான் நம்ம ஐசி ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ ஐசி மாற்றினோடனே டவர் வந்துச்சு சரிங்களா. ஸோ இப்போ அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நெட்ஒர்க் செக்ஷன் பற்றி நான் டீட்டெயிலாக அந்த ஆர்எஃப்எஃப் கிளாக் டேட்டா லைனை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா.